தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி அலுவலகம் முன்பு ஊதியம் மற்றும் போனஸ் வழங்காததை கண்டித்து ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களிடம் அதிகாரிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை ஏதேனும் நடத்தப்படுகிறதா? விவரங்கள் என்ன? அகிலா, பெரியலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை துப்புரவு பணி மேற்கொள்வதற்காக ராமன்கோ என்ற நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த சூழ்நிலை தீபாவளி பண்டிகைக்காக வந்து அந்த ஒப்பந்த பணியாளர்கள் வந்து ஒப்பந்த நிறுவனத்திடம் வந்து தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், போனஸ் வழங்க வேண்டும் என கேட்டுள்ளனர். இதற்கு வந்து அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்ட நிலையில வந்து ஒப்புக்கொண்டபடி அந்த நிறுவனம் வந்து பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் சம்பளம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால அந்த ஒப்பந்த பணியாளர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியாத நிலையில வந்து இன்று காலை வந்து ஒரு 80க்கு மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பெரியலூர் நகராட்சி அலுவலகத்துக்கு முன்பு பெரியலூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. தங்களுக்கு இந்த நிறுவனம் வந்து முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் மேலும் வந்து போனஸ் மற்றும் ஊதியம் தருவதாக கூறிய நிலையில அது கொடுக்காததால் தங்களால் வந்து தீபாவளி பண்டிகையை கொண்டாட முடியவில்லை என்றும் இதனால வந்து தங்களுக்கு போனஸ் மற்றும் ஊதியம் கிடைக்கும் வரை போராட்டத்தை தொடர்வதாக அறிவித்தனர். இதனை அடுத்து பார்த்தோம்னா பெரியூர் நகராட்சி முழுவதுமே வந்து குப்பைகள் வந்து சேகரிக்க முடியாமல் ஆங்காங்கே குப்பை குளங்களாக காட்சி அளிக்கிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா ராமன்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் வந்து பெரியூர் நகராட்சி அலுவலர்கள் அவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வர்றாங்க. அகிலா, தமிழக அரசு தீபாவளியை கொண்டாடுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சம்பளமும் போனஸ் அட்வான்ஸும் வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவித்து எல்லா பகுதியிலையும் அது நடைமுறைப்படுத்தி வழங்கிட்டாங்க. ஆனால் இங்கே தேனி மாவட்டம் பெரியலூர் நகராட்சியில் வந்து நடைமுறைப்படுத்தாதனால தீபாவளியை கொண்டாட முடியாத நிலையில் இருக்கிறாங்க. முடியாமல் அவ்வளோ நிலை. சம்பளமும் போனஸும் வந்து போடலை. ராமன்கோ குறிப்பாக வந்து ராமன்கோ கம்பெனி வந்து ஏற்கனவே வந்து முறைகேட்டில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. தமிழக அரசு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.